हेलो फ्रेंड्स वेलकम टू ताहिर सिच इनकी नाम और विद्यासमान वीडियो उन्ना कुकिंग वीडियो कमिलनाटे नाले लॉकडाउन अनाउंस पड़ा अदल लॉकडाउन सो नमला नार्मला वे मुझा इ पास नाल कटाय पास देवपड़ सो इ पास एपी अप्ले पड़ा तमिलनाटे अब नम्बर वीडियो पाकल वांग मुदल गूगल पे तमिलनाडु इ पास अब टाइप पड़ीना उ पाक अिंक अंत लिंक क्लिक पड़ी उन् लिंक इ रजिस्टर डाट टीएनईजीए डाट ओआरजी अदा अंत वेबसाइटो लिंक अंत लिंक क्लिक पड़ी नहीं इप्डी स्क्रीन लोड आगो रे आपशन मोद आप्शन वे नाटिलिरुंदु तमिलनाटिक्कुल वरुबवर रेंडावदु आप्शन मत्रवर्गल कमिंग टू तमिलनाडु फ्रम अ फॉरेन कंट्री अदु फर्स्ट आप्शन अदर्स अदा सेकंड आप्शन इप्पो नींगा फॉरेन लेंदु वरींगना फर्स्ट आप्शन क्लिक पड़ी नींगा उल्ला पोई अदुक्कान प्रोसीजर्स फिल पण्णलाम ना इप्पो तमिलनाटिक्कुल ना ट्रावल पण्ण पोरेन सो अंत आप्शन ना क्लिक पण्ण पोरेन இந்த अदर्स ஆப்ஷன்ஸ் லேயே அதாவது மற்றவர்கள்ன்ற ஆப்ஷன்ஸ் லேயே மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்கு நடுவில் மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் தனி நபர்கள் மேற்கொள்ளும் பயணப் பதிவுகள் அதாவது நீங்க மாவட்டத்திற்குள்ளேயே பயணிக்கிறீங்களா இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் இப்ப சென்னையில இருந்து கோவை அந்த மாதிரி பயணிக்கிறீங்களா இல்ல வெளி மாநிலத்திலிருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வரீங்கன்னா அது நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதர்ஸ்னு கிளிக் பண்ணி மற்றவர்கள் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு பிங்க் கலர் ஸ்க்ரீன் லோட் ஆகும் அதில் மொபைல் நம்பர் மற்றும் கீழே ஒரு கேப்சா நம்பர் எழுத்துக்கள் கொடுத்து அதை நம்ம டைப் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரையும் அதில் என்ன கேப்சா உங்களுக்கு வருதோ அதையும் நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று தனிநபர் ஆர் குழு சாலை வழி பயணம் இருசக்கர வாகனம் ஆட்டோ கார் மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்கு நடுவில் வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்நுழைதல் சென் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக குழுவாகவோ இல்லை தனிநபராகவோ வாகனங்களில் போகிறதுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் அது நீங்கள் உங்களுடைய சரியான தேவையை நீ கருத்தில் கொண்டு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க நான் இப்போது தனிநபர் குழு சாலை வழிப்பயணம் அதாவது நான் இப்போ சிங்கிளாக தான் போக போகிறேன் அதுவும் மாவட்டத்திற்குள் ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உள்ளே போக போகிறேன் உள்ளே போனதுக்கப்புறம் காரணம் என்ன அப்படின்றது கேட்பாங்க நான் தனியாக போகிறேன் மருத்துவ அவசரம் அதுதான் என்னோடய காரணம் ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட சரியான காரணத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் எந்த எங்கே வரைக்கும் போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள் நான் ட்ராவல் வித்தின் அ டிஸ்ட்ரிக்ட் அதாவது பக்கத்தில் தான் போக போகிறேன் அதுக்கடுத்ததாக டேட் என்ன டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அடுத்ததாக நம்ம அதுக்கான ப்ரூஃப் என்னத்துக்கான போகிறோன்ற ப்ரூஃபை நம்ம ஃபைலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணுறேன் ஃபைல் சைஸ் 1 MB கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு அப்ளை பண்ணணுமோ அவங்க பேரை கொடுத்துக்குங்க அடுத்தது சான்று ஐடி ப்ரூஃப் என்னன்றதை நான் ஆதார் கார்டை கொடுக்குறேன் உங்களோட ஆதார் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்டாக அதோடய காப்பியை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணு டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஒன்று எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க எந்த வகையான வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறீங்க மூணாவது அந்த வண்டியோட நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மூணு டீட்டெயிலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் என்னோடய பைக் டீட்டெயில் நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அதனால் ஒரு பேசஞ்சர் இந்த டீட்டெயில்ஸை நான் என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அடுத்த ஸ்க்ரீன் போயிடுங்க அதில்
எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில் கேட்கும். அந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்க்ரீன் போனீங்கன்னா அதில் உங்களோட என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ், நீங்கள் எத்தனை பயணி ட்ராவல் பண்ண போகிறீங்க, யார் பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில் வரும், அதில் சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு அக்செப்ட் அண்ட் சப்மிட்ன்றதை கொடுங்க. இந்த இபாஸ் பதிவு முறையை தவறாக யாரும் பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து பார்த்துட்டு இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர்டுன்னு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகி உங்களோட இபாஸ் பார்க்கலாம். நான் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சப்போஸ் கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க இபாஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா அதில் வியூன்னு அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜில் ஒரு லாகின் கேட்கும். அந்த லாகினில் உங்களோட மொபைல் நம்பரையும் அங்கே கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜில் உங்களோட ரெஜிஸ்டரான இபாஸ் இருக்கும். அந்த இபாஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை மேலே சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்படி இபாஸ் அப்ளை பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஒரு உபயோகமுள்ள ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.